கோடநாடு வழக்கில் இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வழக்கில் 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 8 செல்போன்கள் 4 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய 8 செல்போன்கள் 4 சிம் கார்டுகள் கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். தமிழ்நாடு இந்தியாவின் தலைச்சிறந்த மாநிலமாக வளர்ந்து வருவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில், கல்வி, உள்கட்டமைப்பு என்று அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக சட்டப்பேரவையில் எடுத்த முடிவு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த மு க ஸ்டாலின், ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி ஆகியவற்றிலிருந்து தப்பிக்கவே அதிமுக பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் விமர்சித்தார். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது. தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், உள்கட்டமைப்பில், மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், ஏற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். கோவை மாநகராட்சியை விபத்தில்லா பகுதியாக மாற்ற 5 கோடி ரூபாயில் செயல்திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை, ஆதமங்கலம், புதூர், திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள், கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும்.